தமிழர் திருநாளான மாட்டுப்பொங்கலை குடும்பத்துடன் கொண்டாடிய முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ் மணியன் கால்நடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தினார். நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சிக்குட்பட்ட ஓரடியும் புலத்தில் மாட்டுப்பொங்கலை தனது குடும்பத்தினருடன் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ.எஸ் மணியன் கொண்டாடினார். மாட்டுத் தொழுவத்தில் உள்ள மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ் மணியன் கால்நடைகளுக்கு படையல் பிரசாதங்களை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகளை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். வடமலாப்பூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகளும் 200 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் திடலை தயார்படுத்தும் பணி, பாதுகாப்பு வேலி, அமரும் இடம், மருத்துவ முகாம் போன்றவற்றை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் வழங்கப்படும் பரிசுகளுக்கான தொகையினை விழா குழுவினரிடம் கொடுத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சட்டமன்ற உறுப்பினர் மணி குடும்பத்துடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று மாட்டுப்பொங்கலை கொண்டாடினார். அமரக்குந்தியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி குடும்பத்துடன் கலந்து கொண்டார். மாடுகளுக்கு பல்வேறு அணிகலன்கள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் மாடுகளுக்கு பொங்கல் மற்றும் வாழைப்பழங்களை ஊட்டிய பிறகு பொதுமக்களுடன் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மணி கால்நடைகளை வழிபட்டார். வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம் கால்நடை விவசாயிகள் மற்றும் குடும்பத்தினருடன் பாரம்பரியம் மாறாமல் மாட்டுப்பொங்கலை கொண்டாடினார். கோவை மாவட்டம் வெள்ளலூரில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி 5 விதமான பொங்கலிட்டு 7 கண்ணியர்களுக்கு படையலிட்டு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம் கால்நடை விவசாயிகள் மற்றும் குடும்பத்தினருடன் பங்கேற்று வழிபட்டார். குழந்தைகள் மாவிளக்கை ஏந்தி கன்னிமார்களையும் தெப்பக்குளத்தையும் வலம் வந்த பின்னர் பிரசாதமாக கால்நடைகளுக்கு கொடுத்தனர்.